லட்சம் கோடீஸ்வரர்களை உருவாக்கும் திட்டம், நீங்கள் தயாரா? குறைந்தபட்சம் 100,000 மல்டி பில்லியனர்ஸை இந்தியாவிலிருந்து உருவாக்கணும். ஆம். திருப்பூரில் புதிய பஸ் நிலையம் பகுதி சிவன் தியேட்டர் அருகில் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் வால்ரஸ் நிறுவனம் ஏராளமானோருக்கு தொழில் வாய்ப்புகளையும் வேலை வாய்ப்புகளையும் தொடர்ந்து வழங்கி வருகிறது. இன்னும் 10 ஆண்டுகளில் குறைந்தபட்சம் 100,000 கோடீஸ்வரர்களை இந்த தொழில் மூலம் உருவாக்கிட இலக்கு நிர்ணயித்துள்ளது இந்த நிறுவனம். இதன் முதற்கட்டமாக பனியன் உற்பத்தியை பல்வேறு இடங்களுக்கு விரிவுபடுத்தி தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்க திட்டமிட்டுள்ளார் வால்ரஸ் நிர்வாக இயக்குனர் திரு ஆர்மி டேவிட் அவர்கள். இதோ முதல் முயற்சியாக நெல்லை என்று அழைக்கப்படும் திருநெல்வேலியில் புதிய உற்பத்தி கூடம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வால்ரஸ் நிறுவனத்தில் நடந்தேறியது. எனது மதிப்பிற்குரிய திரு பாப்புலர் முப்தி அண்ணன் இன்னைக்கு இங்கே வந்தாங்க. இதை இந்த பார்வையிட்டதில் அவங்க மிகவும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. எங்களுடைய தயாரிப்பு, அதாவது துணியை எவ்வளோ எவ்வாறாக கட் பண்ண வேணும், அதை எப்படி வெட்டணும், பேட்டர்னா என்ன, அது யார் வடிவமைச்சு கொடுப்பா, அதில் நம்ம என்ன தொழில் நுணுக்கம் இருக்குது, துணியில் எப்படி வேஸ்ட்லாம் வெட்டணும், அதில் வர வேஸ்ட்டை எப்படி சிறிய ஆடைகளாக மாற்றணுங்கிற காமிச்சோம். அவங்க ஆச்சரியமாக கேள்விப்பட்டுக்கிட்டாங்க. அடுத்தது தைக்கிற இடத்த கொண்டு காமிக்கிறோம். அதில் பார்க்குறீங்கன்னா இவ்வளோ வேகமாக தைக்க முடியாது தம்பி, நான் மெதுவாக தைப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த சுருக்காக தைச்சிருக்காங்களே, எல்லாம் மிஷினே தைக்குமா கைட்டு தைப்பாங்கன்னு நினச்சேன். அதே ஆட்டோமேட்டிக்காக தைக்கிதா பரவாயில்லையே அப்படின்னாங்க. இவருடைய செலவுகள் எவ்வளோ ஆகும் அப்படின்னாங்க. இல்லைன்னா ஒரு டிஷர்ட் தைக்க மீனானா ஒரு 10 ரூபாய்க்குள்ள ஆகும் அப்படின்னேன். 10 ரூபாய்க்குள்ள ஆகுமா, அது எப்படி சாத்தியக்கூறு அப்படின்னாங்க. இல்லைன்னா இந்த இங்கே இந்த முறைகளில் வேகமாக தைக்கிறதுனால தைக்கிற டெய்லருக்கு வந்து அந்த அவ்வளோ நாலேஜ் இருக்காது, ஸ்பீடு தான் இருக்கும். அவங்க எந்த ஆடையை தைக்கிறாங்கன்னு தெரியாது, எதுக்கு தைக்கிறாங்கன்னு தெரியாது, ஆனால் அவங்க வந்து வேகமாக தைச்சு பழகிருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 ரூபாயிலிருந்து 15 ரூபாய்க்குள்ள வடிவமைக்க முடியும்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அதோடைய உள்ள அடக்கம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் துணிகள் வந்து நம்ம மொத்த வியாபாரமாக வெளிநாட்டிலிருந்தும் வெளி மாநிலங்களும் பரப்புதி பண்ணி ஆகிறதுனால மார்க்கெட் ரேட்லேருந்து ஒரு 50% மேலே குறைவாக இருக்கும் அப்படின்னு அதெல்லாம் கேட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அவங்களுடைய ஆர்வத்தில் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க கூட வந்து அவங்களுடைய குடும்பத்தாரோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ பாக்கி வந்து இப்போ அவங்களே உங்கள்கிட்ட சொல்லும்போது ஓரமாக அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. திருப்பூர் உள்ளிட்ட தமிழக மக்கள் அனைவருக்குமே என்னுடைய வணக்கம். என் அன்பு தம்பி உழைப்பால் உயர்ந்த வால்ரஸ் டேவிட் அவர்களை இன்றைக்கு நான் திருப்பூரில் வந்து சந்தித்தேன். ஏற்கனவே தம்பி திருநெல்வேலிக்கு எப்போ வந்தாலும் என்ன சந்திப்பாப்பில், அது அண்ணன் தம்பிங்கிற அந்த உறவின் அடிப்படையில் நட்பின் அடிப்படையில் சந்திச்சுட்டு இருந்தோம். அப்போ நான் கேட்டேன், அரசியலில் நான் இருக்கிறேன், ஆனாலும் அரசியலை சார்ந்து நிறைய ஆண்கள் பெண்கள்லாம் இன்றைக்கு சாதாரண வேலைகள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வேலை வாய்ப்புங்கிறது மிக குறைஞ்சிக்கிட்டே போகுது, இங்கே இருக்கிற ஏழை எளிய மக்களை வாழ வைக்கிறதுக்கு நம்ம என்ன ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்க தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ சொன்னப்பலாம் அண்ணன் அருமையான ஐடியா ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய அனுபவத்தை அப்படியே எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் விவரிச்சாப்பில். தம்பி ஏற்கனவே வந்து நல்ல உழைச்சி திருப்பூரில் வந்து உயர்ந்ததில் என் தம்பி டேவிட், அதுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தது மிஸ்ஸஸ் டேவிட். இன்றைக்கி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காருன்னா உண்மையில் எனக்கு அது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி, அது மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அந்த அளவுக்கு உயர்ந்து இன்றைக்கி உலகமெங்கும் துணிகளை தயாரித்து அனுப்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய வால்ரஸ் நிறுவனத்தின் உரிமையாளராக இருந்துகிட்டு இருக்காப்புல. நாங்களாம் ஒன்றா தான் இருந்தோம் ஒரு காலத்தில், இப்போ நான் அரசியலில் இருக்கேன், அவர் தொழிலில் உயர்ந்திருக்காரு. அதனால் என்னுடைய நம்ம திருநெல்வேலி மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நாங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து நான் சொன்னப்போ, ஆமாண்ணே நம்ம பிறந்த ஊர், இந்த மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் உண்மையிலே அவங்களுடைய தரம் உயர்த்தணும்னு சொன்னால் அதுக்கான வழி திருப்பூர் மாதிரி. திருப்பூர்னாலே தெரியும், அது வந்து ஆடைகளுக்கு உலக அளவில் ஒரு அரங்கேற்றமான ஊர். அந்த திருப்பூரை மாதிரி நம்ம திருநெல்வேலியவே மாற்றிடலாம்னே அப்படின்னு சொன்னாலும், அப்போ நானும் சரி, நம்மகிட்ட நிறைய பேர் வேலை கட்டு வராங்க, நிறைய பெண்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க, ஆண்கள் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க, படித்த இளைஞர்கள் இளம் பெண்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு வேலைவாய்ப்பை கொடுக்கறதுக்கு நம்ம தம்பி ஒரு அருமையான ஐடியா சொல்லியிருக்காப்புல அப்படிங்கிற அடிப்படையில் இன்றைக்கி திருப்பூருக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி திருப்பூருக்கு வந்து தம்பியுடைய வால்ரஸ் கம்பெனியை இதுவரைக்கும் நான் வந்து வீடியோவில் பார்த்துருக்கேன், ஃபோட்டோவில் பார்த்துருக்கேன், என் தம்பி சொல்கிறத வச்சு பார்த்துருக்கேன். இன்றைக்கி அதில் ஒவ்வொரு பிரிவுகளையும் தனித்தனியாக என் தம்பி வந்து எல்லாத்தையும் சுற்றி காட்டினாப்புல, அதில் தைக்கிற பிரிவு, விற்பனை பிரிவு எல்லாத்தையுமே பார்த்தோம். ரொம்ப முதல்ல எனக்கு எல்லையில்லாத ஒரு மகிழ்ச்சி, ஏன்னா நம்ம தம்பி டேவிட் இவ்வளோ உயர்ந்து திருப்பூரில் நிற்கிறாப்புல, அதுவும் வால்ரஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாப்புலரான நிறுவனத்தை
வச்சு அதன் உரிமையாளராக இருக்காப்புல அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி, இதை மாதிரி திருநெல்வேலி மக்களுக்கு வேலைவாய்ப்பு தர்றது நோக்கத்தோடு தான் இன்றைக்கி நான், என் மனைவி சிவகாமி, என்னுடைய மகன் வீரபாண்டி ஆறுமுகம், மருமகன் ஸ்ரீராம், மகா ஜெயலட்சுமி, நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு வந்தோம். ஏன்னா இனியெல்லாம் வந்து மகனும் மருமகனும் தானே தொழிலை பார்க்க போகிறாங்க, அப்போ அவங்களையும் கூப்பிட்டு போய் இந்த தொழிலை பற்றி பார்த்துட்டு. ஆனால் நோக்கம் வந்து சம்பாதிப்பதல்ல, ஏன்னு சொன்னால் மூணு வேளை சாப்பாடு, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இது போதும்னு நினைக்கிற ஒரு பக்குவத்திலே நாங்கள்லாம், நானும் என் தம்பி டேவிட்டும் வளர்ந்தவங்க. அதனால் எங்களுக்கு பணம் வந்து ஒரு இலக்கல்ல, வேலை இல்லாத மக்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும். அந்த வேலைவாய்ப்பை, அதாவது யாருக்கும் யாரும் இலவசமாக எதையும் கொடுக்க முடியாது, கொடுத்தாலும் அது சரிப்படாது. அப்போ அவங்கள வேலை உழைக்க வைக்கணும், உழைப்பின் மூலமாக அவர்களை உயர வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு திருநெல்வேலியில் இப்படி ஒரு யூனிட் போடலாமா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க வந்தோம். இங்கே பார்த்த பிறகு என் தம்பி டேவிட் வந்து, ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் தைரியமாக ஆரம்பிங்க அப்படி. ஒரு நேரத்தில் நான் அவனுக்கு நிறைய நம்பிக்கை விட்டுவேன், படிக்கிற காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது. இப்போ அவன் எனக்கு நம்பிக்கை சொல்கிறான், என் அன்பு தம்பி டேவிட், அவர் எனக்கு நம்ம நம்பிக்கை விட்டுறார். என்ன விட்டுறாருன்னா, நீங்கள் இந்த தொழில் பண்ணுங்கள், இந்த தொழிலை நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக திருநெல்வேலி மக்கள் பலனடைவாங்க, அதே நேரத்தில் நாமும் சேர்ந்து வளர்ந்துடலாம், உயர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அரசியலில் வந்து உழைப்பால் உயர்ந்து தொழில் பண்ணி சம்பாதிச்சு அரசியல் பண்ணுங்கள், மக்களுக்கு சேவை பண்ணுங்கண்ணே, அது ஒரு வித்தியாசமான அரசியலாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னாப்புல. அது எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது, அதுதான் என்னுடைய கொள்கையும். அதனால் என் தம்பியும் அதை சொன்னதுனால இன்றைக்கி வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம். நிச்சயமாக இறைவனுடைய அனுக்கிரகத்தில் விரைவில் திருநெல்வேலியில் என் தம்பி வால்ரஸ் நிறுவனத்தினுடைய அதிபர் டேவிட், அவர் மிஸ்ஸஸ் டேவிட், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுற சப்போர்ட்டில் எங்கள் ஃபேமிலி திருநெல்வேலி மக்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை கொடுக்கின்ற ஒரு தொழிலை, இந்த ரெடிமேடு தொழிலை நாங்கள் விரைவில் ஆரம்பிப்போம். அதில் வந்து வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது, நிச்சயமாக வெற்றி பெறுவோங்கிற நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லை, இலக்கு வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு பூரா வேலைவாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதனால் அதில் வெற்றி பெறுவோம், விரைவில் ஆரம்பிப்போம். இந்த நேரத்தில் இன்னொரு சின்ன வேண்டுகோளை நான் சொல்லிக்கிறேன். மக்கள், அதாவது தையல் துறையில் ஒரு 10% அனுபவம் இருந்தால் கூட நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளலாம், அல்லது விருப்பம் இருந்தால் கூட தொடர்பு கொள்ளலாம். தம்பி டேவிட் அவர்கள் சொன்னாங்க, அண்ணன் விரும்புகிறவங்களை நம்ம அந்த தொழிலை கற்றுக் கொடுத்துருவோம், நம்ம வந்து நம்ம ஊர் மக்களை வளர்க்கணுங்கிற நோக்கத்தில் தானே போகிறோம், லாப நோக்கம் இல்லையே, அதனால் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவோம். அந்த கற்றுக் கொடுக்குறத கூட நம்ம இலவசமாக கற்றுக் கொடுத்து அவங்கள உருவாக்குவோம், ஒன்றுமில்லாதவங்கள உருவாக்கணும். அழகான கருத்து ஒன்று சொன்னாப்புல, 100,000 பேரை மில்லியனர் ஆக்க போகிறேன் இந்தியாவில் அப்படிங்கிறது என்னுடைய இலக்கு அப்படின்னு. அந்த இலக்கில் நானும் என் தம்பிக்கு ஒரு அண்ணனாக இருந்து என்ன சப்போர்ட் பண்ணணுமோ அதை பண்ணுவேன். அது அண்ணன் தம்பிக்கு செய்கிற சப்போர்ட்டுங்கிறத மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்களுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து நாட்டுக்கும் செய்கிற ஒரு சேவையாகவே இதை நினைக்கிறோம். திருப்பூர் வந்து ஒரு நல்ல வாழ சிறந்த இடம், நல்ல பிழைக்க சிறந்த இடம், உழைக்க சிறந்த இடம், உழைப்பால் உயர்ந்தவர்கள் நிறைந்த இடம். நிச்சயமாக திருப்பூர் வந்து நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அது இந்தியாவிலே மிக, அதாவது பட்டாசுனா சிவகாசி, ரெடிமேடுனா திருப்பூர், விவசாயம்னா தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்கள், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஊர் பெயர் பெற்றிருக்கிற மாதிரி. அல்வார்னா திருநெல்வேலி, ஏன்னா அது மாதிரி திருப்பூர்னா ரெடிமேடு. அந்த ரெடிமேட் நிறுவனங்களை வந்து இன்றைக்கி கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் வந்து நாங்கள் ஏதோ பெருசாக நினச்சி வந்தேன். இன்றைக்கி என் தம்பி வந்து, இல்லை, உலகம் உள்ளங்கையில் இருக்கிறது, அதை நாம் வந்து பயன்படுத்துகிற விதம்தான் உலகுக்கு பெரிதாக தெரிகிறது என்று சொல்லி எனக்கு எல்லாத்தையும் நடைமுறையில் காட்டினாப்பில். எனக்கு இதில் எல்லாத்தோட பார்த்தீங்கன்னா கண்ணில் கூட கொஞ்சம் கண்ணீர் வரும்னு நினைக்கிறேன், அது ஆனந்த கண்ணீர். ஏன்னா தம்பி வால்ரஸ் டேவிட் வந்து இந்தளவுக்கு உயர்ந்திருக்காப்லையே, அந்த ஆனந்த கண்ணீர், இந்த ஆனந்த கண்ணீர் வந்து திருநெல்வேலி மக்களுக்கு நல்ல முறையில் பயன்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். திருநெல்வேலியில் 10% தையல் துறையில் அனுபவமும் ஆர்வமும் இருந்தால் கூட நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இதில் எங்களுடைய நம்பரை சொல்லியிருக்கிறோம், வால்ரஸ் கம்பெனியுடைய நம்பரும் இருக்கும். இந்த ரெண்டு நிறுவனமும் ஒன்று தான், நீங்கள் எங்கே அவங்கள்ட்ட சொன்னால் என் தம்பி எங்கிட்ட சொல்லிடுவாங்க. திருநெல்வேலியில் இருக்கிற மக்களுக்கு அவங்கவுங்க வசிக்கிற மிக அருகில் இருக்கிற ஒரு நகரத்தில்,
திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் எங்கே இருந்தாலும் சரி தான், தூத்துக்குடி மாவட்டமாக இருந்தாலும் சரி தான், கன்னியாகுமரி மாவட்டமாக இருந்தாலும் சரி தான், அங்கங்கே ஒரு யூனிட்டை உடனே ரெடி பண்ணி அங்கே தையல் தச்சு அங்குள்ள மக்களுடைய வளர்ச்சிக்கு அண்ணனும் தம்பியும் சேர்ந்து பிள்ளைகளோட மனைவி மக்களோடு சேர்ந்து பணி செய்வோம். நான் அப்பவே சொன்னல, பணம் இலக்கல்ல, மக்களுடைய நலன்தான் இலக்கு. அந்த இலக்கை நோக்கி பாப்புலர் குழுமம், பாப்புலர் குடும்பமும் வால்ரஸ் குழுமத்தோடு இணைந்து பயணிக்க இருக்கிறது. இந்த பயணம் வெற்றி பெற இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திருப்பூர் மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி திருப்பூரில் ஒரு முக்கியமான நாளாக வருங்காலத்தில் குறிக்கப்படும். ஏன்னா திருப்பூர் இதுக்கு முந்திருந்த ஒரு பேர்லேயும் புகழ்லையும் இருந்து அடுத்த கட்டத்துக்கு திருப்பூரை அழைத்து செல்வதற்காக அரசியல் மக்கள் நலன்கள் கருதி அரசியலையும் பின்னணியாக வச்சுக்கிட்டு அதையே முதன்மைப்படுத்தி செல்லாமல் மக்களுடைய நலமே பெரியது என்று நினைத்து அதுக்கெல்லாம் புறம்பு வச்சுட்டு தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் தான் ஊரையும் வளர வைக்கணுங்கிற பல நோக்கங்களால் என்னுடைய அரிய அண்ணன் பாப்புலர் முத்தியா அவர்கள் இன்று நெல்லை மாவட்டத்தில் இருந்திருக்காங்க. அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவங்ககிட்ட கடந்த வாரம் திருநெல்வேலிக்கு சென்று போது அவங்களை சந்தித்து சொன்னேன்னா, திருப்பூருடைய தொழில் வளர்ச்சிகளில் வந்து ஒரு தடுமாற்றம் காணப்படுது, இதை அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும், நம்ம ஊரில் வந்து தொழில் வளரணும், நான் இப்போ திருப்பூரில் நல்ல லெவலில் இருக்கிறேன், அதுக்கு உங்களால் உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொன்னேன். அவங்க, தம்பி நான் அரசியல் மூலமாக எதுவும் செய்வேன், இல்லைன்னு நீ உங்களுடைய அன்பார்ந்த அன்பின் மூலமாக ஏதாவது உதவி செய்ய முடியுமா, நம்ம ஊர் மக்களுக்கும் எங்கள் ஊரில் இல்லை நான் இருக்கிற வாழைப்போன ஊரையும் வளர வைக்கிறதுக்குன்னு என்னால் முடிஞ்ச உதவி உனக்கு என்ன செய்யணுமோ செய்ய முடியும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன்னா, திருப்பூரில் வந்து இதுவரைக்கும் தயாரிப்புக்கு தான் புகழ் பெற்றிருந்துச்சு, அதை ஒரு வர்த்தக மையமாக ஒரு மார்க்கெட்டாக மாற்றணும், அதுக்கு வந்து உற்பத்தி வந்து நம்ம மாவட்டங்கள்லேருந்து தயாரித்து வரணும். ஏன்னா நம்ம மாவட்டத்தில் வேலைகள் இல்லாமல் நிறைய பேர் நெல்லை தூத்துக்குடி திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரிலாம் இருக்கிறாங்க. ஸோ அங்கே உள்ள பெண்கள், வேலையில்லாத பட்டாதாரிகள், ஆண்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு நிரந்தரமான வேலையை வந்து அந்த ஊர்லேயே கொடுக்க முடிஞ்சால் நல்லாயிருக்கும், அப்படி கொடுக்குறதுக்கு நீங்கள் உதவி செய்ய முடியுமா? ஐயோ, நான் அதை தான் தம்பி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் ஊர் மக்களுக்கு ஒரு வேலை கொடுக்கணும், அது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. அதுக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் என்னுடைய முழு ஒத்துழைப்பு எனக்கு தரம்னாங்க. அதோட பிரிவளைவாக இன்றைக்கி வந்திருக்கிறாங்க, அது ஒரு பெரிய சந்தோஷம். குடும்பத்தோடு வந்திருக்கிறாங்க, அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நாங்கள் என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, திருப்பூரில் வந்து ஒரு அடுத்த மார்க்கெட்டாக வந்து, ஏன்னா பாம்பே, டெல்லி, கல்கத்தா, நீங்கள் எந்த ஊருக்கு போனீங்கனாலும் பெரிய வர்த்தக மார்க்கெட் இருக்கும். அங்கே உள்ள தயாரிப்புகளை டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க. வெளியூரில் உள்ள வியாபாரிகள் வந்தாங்கன்னா போய் எளிதாக வாங்கிட்டு போவாங்க. ஆனால் திருப்பூரில் அது இல்லை. இந்த காதர்பேட்டுங்கிறது ஒரு சின்ன இடத்துல, சின்ன சின்ன இடமாக வந்து ஒரு ஜெனியூனாவோ ஒரு வண்டி கூட உள்ள கார் போகாது, பைக்கில் கூட போக முடியாது, அதுதான் மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ இப்போ திருப்பூர் அது மாதிரி நம்ம உருவாக்கணும், அதுக்கு நான் ரொம்ப முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அப்படி உருவாக்கினோம்னா அதை தயாரித்து விற்கணும், வெளியூரில் உள்ள வியாபாரிகளுக்கு எளிதாக கிடைக்க வைக்கணும். அப்போ நம்ம தயாரிக்கிறது கொஞ்சம் கடினமான செயல் வந்து, இப்போ ஏன்னா திருப்பூரில் வந்து விலைவாசிகள், லேபருடைய ப்ராப்ளம் இருக்குது. திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலைவாசிகள் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது இந்த தயாரிப்பை வந்து திருப்பூரை விட்டு கொஞ்சம் அவுட்டரில் வச்சா அது கொஞ்சம் மலிவாக தயாரிக்க முடியும். அப்படி மலிவாக தயாரித்து நம்ம சந்தைப்படுத்தினா தான் வெளி மாநிலங்கள்லேருந்து, வெளிநாட்டிலேருந்து வரவங்க நம்ம ஊரை நோக்கி வாங்க வருவாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும்னு யோசிக்கும் தான் அண்ணனுடைய உதவியை நானும் அவங்க முழு ஒத்துழைப்பு தாரோன்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும், ஒரு 6 மாதம் 1 இயருக்குள்ள பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து 1 லட்சத்துலேருந்து 1-5 லட்சம் ரெடிமேடுகள் வந்து நெல்லை மாவட்டம், நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, கோவில்பட்டி இந்த ஏரியாவில் இருந்து உள்ளே கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். அது வந்துச்சுன்னா திருப்பூருடைய வளர்ச்சி நம்ம எதிர்பார்க்காத ஒரு அடுத்த லெவலுக்கு போகும். இது போகிறதோடைய விளைவாக என்ன பண்ணணும், அந்த மாவட்டங்கள், பின்தங்கிய மாவட்டங்கள் இல்லையா, தொழிலில் வளர்ச்சி அடைஞ்ச மாவட்டங்களாக மாறும். அதுக்காக தான் இன்றைக்கி நாங்கள் இந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு முதல் புள்ளியை வச்சுருக்கோம். இந்த புள்ளி வைக்கிறது வந்து இமயமலை உச்சியில் ஏறதுக்கு வந்து முதல் ஸ்டெப்புபாங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பாக தான் நம்ம மேலே போவோம். அதனால் இந்த புள்ளி நான் வச்சுருக்கிறோம். திருப்பூர்லேயும் நிறையா தொழில் அதிபர்கள் இதுக்கு ஒத்துழைச்சி தாரம்ட்டுருக்காங்க. அந்த அவங்களுடைய ஒத்துழைப்பை நம்ம நாடுறோம். பண்ணும்போது ஒரு 6, நான் முதலே குறிப்பிட்ட மாதிரி ஒரு 6 மாதத்துலேருந்து 2 வருஷத்துக்குள்ளே ஒரு நாளைக்கு குறைந்தது 1 லட்சத்துலேருந்து 10 லட்சத்துக்கு மேலான ரெடிமேடுகள் உள்ளாடைகள், வெளி போடுற ஆடைகள், ஷர்ட்லேருந்து இந்த ட்ரெஸ் இது மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு டீ ஷர்ட் நம்ம ஊரில் தயாரிக்கிறதுக்கு வந்து ஒரு 30 ரூபா செலவாகுதுன்னா வெளி மாநிலத்துலேருந்து ஒரு 20 ரூபாய்க்கில் தயாரிக்க முடியும். அப்போ அந்த 20 ரூபாய்க்கு தயாரிச்சு இங்கே வரும்போது நம்மளால் 25 ரூபா அந்த நான் சொல்வது தயாரிப்பு செலவை ஒரு 5 ரூபா நம்மளுடைய வாங்குகிற வியாபாரிகளுக்கு குறைவாக கொடுக்கலாம். இந்த வியாபாரம் குறைவாக கொடுக்கறனால வியாபாரங்கள் நான் அதிகப்படுத்தும். ஸோ இந்த தொழிலை தொடங்குறதுக்காக இந்த உற்பத்தியை பிற மாவட்டங்களில், அது முதல் கட்டமாக என்னுடைய மாவட்டமாகிய நெல்லை மாவட்டத்தில், அது என்னுடைய
பாசத்துக்கும் மரியாதைக்கும் ஒரு அண்ணன் மூலமாக ஆரம்பிக்கிறது ரொம்ப ஒரு, அதாவது என்னுடைய வாழ்க்கையில் அடுத்த அத்தியாயத்துக்கு நான் போகிறேன். ஏன்னா இப்போ திருப்பூரில் தெரியும், வால்ட்ரஸ்னால் தெரியும், எந்த லெவலுக்கு எங்கேருந்து நாங்கள் வந்திருக்கோம் தெரியும். இப்போ நான் வந்திருக்கிறது பத்தாது. திருப்பூரை வந்து நான் திருப்பூரில் வந்து நான் உயர்ந்துட்டேன் அப்படிங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியாக எனக்கு இல்லை. நான் வந்து நான் உயர்ந்தேன், இப்போ திருப்பூரை நான் எப்படி உயர்த்த முடியும், திருப்பூரை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு, அதாவது அந்த நன்றி உணர்வு சொல்லலாம், தேசபக்தின்னு சொல்லலாம், இல்லை மக்கள் மேலே உள்ள பாசம்னு சொல்லலாம், அது எதுனாலும் நம்ம சொல்லிக்கலாம், இல்லை வியாபார லாபம்னு சொல்லலாம். எனக்கு வியாபார லாபம் அப்படிங்கிறது பணம் மாத்திரமாக நான் இதுவரைக்கும் நினைக்கல. நினைக்காமல் இருக்க போய் தான் கடவுள் இறைவன் நிறையா பணத்தை கொடுத்துருக்கிறாரு. இப்போ எல்லாரையும் உயர வைக்கணும். குறைந்தபட்சம் 100,000 மல்டி பில்லியனர்ஸை இந்தியாவிலேருந்து உருவாக்கணும். நான் எங்களோட ஊரில் மாத்திரம் இல்லை, 100,000 மல்டி பில்லியனர்ஸை இந்தியா லெவலில் இருந்து நம்ம உருவாக்கி உலக லெவலில் அதை அறிமுகப்படுத்தணும். அதோடைய முதல்கட்ட ஆரம்பமாக அண்ணன் மூலமாக இணைந்து இந்த பேச்சுவார்த்தை இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறோம். இது மிகப்பெரிய வெற்றி அடையும். இன்னும் விரைவில் ஒரு 6 மாதம் கழிச்சு இதே மாதிரி நான் உங்களுக்கு எங்களுடைய அப்டேட்டை நான் சொல்கிறோம், அதில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு அந்த நம்பிக்கை வரும். எவன் ஒருத்தன் நம்புகிறானோ, நம்பிக்கை யார்ட்ட இருக்கோ அவன் தான் ஜெயிக்க முடியும். நம்பிக்கை இல்லாமல் யாராலையும் ஜெயிக்க முடியாது. நம்ம நாடு முன்னேறணும், நம்ம உலகத்தில் வந்து சிறந்த மக்களாக நம்ம மாறணும். அதற்கு வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கடின உழைப்பு. உழைப்பு மாத்திரம்தான் அந்த லெவலுக்கு போக முடியுமா? முடியாது. நல்ல எண்ணங்கள் வேணும், அதுக்கு நல்ல தொழில் வேணும். இதுகளெல்லாம் இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம். தொழிலில் நல்லா சிறந்த இந்த திருப்பூரை வச்சு திருநெல்வேலி உயர்த்துறோம். திருநெல்வேலி உயரும்போது திருப்பூர் உயரும், திருப்பூர் உயரும்போது நாடே உயரும், நாடே உயரும்போது உலகமே நல்லாயிருக்கும் என்பது குறித்து விரைவில் நான் சந்திப்பேன். புதிய தொழில் வாய்ப்புகளை எதிர்பார்த்து உள்ளவர்களும் வேலை வாய்ப்பை எதிர்நோக்கி உள்ளவர்களும் இவர்களை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் கனவுகளை நிஜமாக்கிற டாலர் சிட்டி நியூஸ் நிச்சயம் ஒத்துழைத்து உங்களோடு பயணிக்கும். வாழ்த்துக்கள் வாழ்றேன்.